ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட். அதை ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு தேன் வந்து ஒரிஜினல் தேன் கடையில் வாங்கலை. அப்புறம் சுகர், அப்புறம் பால். நான் வந்து பாக்கெட் பால் வாங்கலை, மாட்டு பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஏலக்காய், துளசி, எலுமிச்சம்பழம், பட்டை ஒரு சின்ன துண்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானது, அதில் பால் சேர்த்துக்கிடலாம். பால் நல்லா கொதிக்கணும், அது வரையும் இருக்கட்டும். பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததும் பால் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சிடும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டர் கட்டியான பாலில் இந்த அளவு உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் நல்லா போயிடும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்கோங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் சுகர், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் துளசி சேர்த்துக்கலாம். பனீரை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இது கூட 3 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் வேகட்டும். இப்போ கரெக்டாக 7 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ 12 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கலாம். சோடெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஷேப்புக்காக லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா ஒரு ஸ்பூன் சூடான பாலை சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஜெர்ரி வச்சுக்கலாம். நீங்கள் நட்ஸ் கூட ஏதாவது வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட சந்தேஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் சுத்தமான மாட்டுப்பால், நேச்சுரல் ஹனி, துளசி, பட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இம்யூனிட்டி லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த குவாரண்டைனில் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.